இந்த ஒரு கிட் இருந்தா போதும், நம்மளே வந்து செல்ஃபா ஒரு vlog பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் கிட், மேல மவுண்ட் பண்ணிடுவோம். சோ என்னோட vlogging கிட் வந்து ரெடி. சோ மைக்லயே பாத்தீங்கன்னா இன்பில்டா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோம் விண்ட்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. நீ கையில வச்சிருக்க ஒரு மொபைல வச்சுட்டு எப்படி நம்ம டிஃபரெண்டான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும்? ஜப்பான் அக்கா வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு இது நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட்டோட இருப்பீங்கல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை வேற என்ன ஜாப் வேற என்ன வேலை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹாபி இருக்கும். நம்ம இந்த ஹாபியை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு அப்லோட் பண்ணலாம், ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் வந்து பண்ண போறேன். அண்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு மொபைல், நம்ம யூஸ்வலாக எல்லார்ட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சு இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன். அதுல நீங்க கையில வச்சிருக்க ஒரு மொபைல வச்சுட்டு எப்படி நம்ம டிஃபரெண்டான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும், அண்ட் அதுல ஒரு குவாலிட்டி, லைக் இப்ப நம்ம ஒரு யூடியூபர் ஒரு பேசிக் லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு விளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் நீங்க அந்த போன் ஒரு போன் வச்சு நீங்க விளாக் பண்ண நினைச்சு அதை ஸ்டார்ட் பண்ணும் போது அதுல இருக்க மைக்ரோபோன் எல்லாமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு டூர் மாதிரி பண்ணிட்டு வந்துடும், இல்லைன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்றோம், அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அந்த சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாமே பிக் பண்ணி அந்த விளாக் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ளீஸிங்காக இருக்காது. நம்ம இதை எடிட் பண்ணி போடும்போது அந்த அளவுக்கு அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து வீடியோ லிங்க்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அக்சசரி ஆக்சுவலாக. இந்த ஒரு கிட் இருந்தால் போதும், நம்மளே வந்து செல்ஃபாக ஒரு விளாக் பண்ண முடியும். ட்ரைபாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிளாகவும் இருக்கும். அதுலேயே இன்பில்ட்டாக அந்த கிட்டில் உங்களுக்கு ஒரு மைக்ரோஃபோனும் கொடுக்குறாங்க. ஸோ தட் அந்த சரௌண்டிங் நாய்ஸ்லாம் அந்த அளவுக்கு பிக் பண்ணாமல் நம்ம பேசுகிற அந்த ஆடியோ ரொம்பவே கிளியரா வந்து போன்ல ரெக்கார்ட் ஆகும். அதுக்கான ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி அந்த கிட்ல என்ன வருது அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன்ல இதை மவுண்ட் பண்ணி மேலே எடுத்துட்டு போய் சின்னதாக ஒரு டெஸ்ட், ஆடியோ எப்படி பிக் பண்ணுது. நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா US R6 கேம் கனோன்ல இருந்து, மேலே ஷார்ட் கன் ரோட் பிளஸ் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல இப்போ ஆடியோ எல்லாமே பர்ஃபெக்டா பிக் ஆகும். பட் இதுவே நம்ம வெளியே போயிட்டு ஒரு போன்ல ஒரு நார்மலா ரெக்கார்ட் பண்ணும் போது எப்படி இருக்கு, அந்த மைக்கை நம்ம பிளக் பண்ணும் போது எந்த அளவுக்கு அந்த ஆடியோ சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ குயிக்கா ப்ராடக்டோட அன்பாக்சிங் பாத்துருவோம். ஸோ ப்ராடக்ட் வீடியோ லிங்க்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது வந்து டைரக்டா நான் வெப்சைட்ல இருந்தே ஆர்டர் பண்ணதுனால வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினது பாத்தீங்கன்னா 3900 ரூபீஸ் வாங்கியிருந்தேன். இப்போ என்ன ரேட் இருக்கு அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓபன் பண்ணிடலாமா? அன்பாக்ஸ். பபுள் ஷீட்லாம் போட்டு பர்ஃபெக்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட வ்ளாகிங் கிட் நீ பாருங்க, விகோர் VK40. இங்கே மேலே இருக்க அந்த பபுள் ஷீட் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பாருங்க பாக்ஸில் இதோட ப்ரைஸ் வந்து 4500 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமோர் பிராண்ட். அண்ட் வ்ளாகிங் கிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பிராண்ட் நேம் சொல்லியிருக்கேன். இதில் இதில் வந்து VK40 அப்படின்ற மாடல் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் கிட். இது வந்து ரொம்பவே லைட் வெயிட், அப்புறம் மல்டிபிள் சீன்ஸ், ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு கொண்டாந்து நம்ம பார்ப்போம். ப்ரொஃபஷ்னல் அண்ட் காம்பேக்ட். ஸோ ஓப்பன் பண்ணிடுவோமா? அண்ட் பின்னாடி பாருங்க, நம்மளோட ஜப்பான் அக்கா வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விளாக்லாம் பண்ணும்போது இந்த கிட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும், ரொம்பவே காம்பேக்ட், குட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ டைரக்டாக பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சிமோர்லேருந்து ஒரு கேரியிங் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், அதாவது இந்த மைக்ரோஃபோன்லாம் கொடுத்துருக்கனால இதை எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விதமான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேபிள். லைக் அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா TRS-லேருந்து TRS கன்வெர்ட்டர். ஸோ இந்த கேபிள் நம்ம கேமராவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணோம். ஸோ அதனால் 4 பின்ஸ் வர மாதிரி இருக்கும் பாருங்க. 1, 2, 3, 4. ஸோ இது வந்து TRRS-லேருந்து TRS-க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனில் கனெக்ட் பண்ணோம், அண்ட் இந்த சைடு வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கான கேபிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சஸ்பென்ஷன் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து நம்மளோட மைக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும், ஓகேவும் அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபரி விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஓகே,
இன்கேஸ் நீங்கள் பீச்லலாம் போய் ஒரு ஷூட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பீச்லலாம் போயிட்டு நம்ம கண்டிப்பாக எடுத்துருப்போம், பீச்சில் போயிட்டு ஒரு சின்ன வீடியோ நீங்கள் பீச்சை ஃபேஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே காத்தோட சவுண்டு தான் இருக்கும், பட படப்படன்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். அதாவது விண்டோட நாய்ஸ் ப்ளீஸிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம கேட்கலாம், பட் அதுக்கு மைக்கில் ஹிட் ஆகும்போது ஒரு சின்ன பீட் இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபரி விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்லேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இன்னுமே நாய்ஸ் இருக்குன்றப்போ ஃபரி விண்ட்ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோட நாய்ஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபரி விண்ட்ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குல்ல, பூனைக்குட்டியை தடவி பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ஃபரி விண்ட்ஷீல்டு யூஸ் பண்ணும்போது சின்னதாக உங்களோட ஆடியோ வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி கேட்கும், அதுக்காக தான் வந்து இந்த இதை சஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து லைக் மச்சருவாங்க பீச்சை தவிர இது எந்த பிளேஸில் போனாலுமே உங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மவுண்ட். இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மொபைல் மவுண்ட், நீங்கள் மேலே வந்து ஒரு கோல் ஷூவோடே வருது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மைக் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நம்ம போட்டு இதை டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 சென்டிமீட்டரில் இருக்க ஒரு மினி ட்ரைபாட், மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு பால் ஹெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லைக் போர்ட்ரேட் வீடியோஸ் நீங்கள் எடுக்கணும்னா மொபைலை வந்து இந்த இதில் மவுண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் அந்த பால் ஹெட்டை மட்டும் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடுக்கு டர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெர்டிகல் வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் அந்த பால் ஹெட்டை டைட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூவிங் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மேலே பால் ஹெட் மூவ் ஆகாது. அண்ட் இந்த ட்ரைபாடில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது 16 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தேன்ல, இதை வந்து நீங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு இதை நீங்கள் மேலேயும் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டான ஷார்ட்ஸ் எடுக்கிறப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ குயிக்காக அசம்பிள் பண்ணிடலாம் ப்ராடக்ட்டை. ஸோ நம்மளோட ஃபோன் வைக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு நீங்க இன்கேஸ் வந்து லேட்டஸ்ட் மாடல் மொபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 3.5mm இருக்க போர்ட் வந்து இருக்காது. நம்ம யூஸ்வலா இப்ப நான் அந்த வீடியோ பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு சின்ன வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்ற தாட்ல இருக்கவங்க, இல்லைன்னா நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஒரு சின்ன குவாலிட்டி நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. நீங்க வந்து ஒரு 10,000 இருந்து ஒரு 15,000 அந்த ரேஞ்சில் இப்போலாம் வந்து 7,000 ருபீஸ்லயே நல்ல கிளாரிட்டி இருக்க மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த குவாலிட்டி உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்றவங்க ஒரு 10,000 to 15,000 நீங்க வந்து உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அந்த பட்ஜெட்ல இருக்க போன்ஸ்ல கேமராஸ் எல்லாமே ரொம்பவே கிளாரிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ரேஞ்சில் வர மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 3.5mm இருக்க ஆடியோ ஜாக் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். இன்கேஸ் இப்போ சில மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3.5mm இருக்க மாட்டேங்குது. என்னோட சாம்சங் S21 Ultra வந்து 3.5mm இருக்க அந்த போர்ட் வந்து இல்லை. இது மட்டும் இல்லை, ஐஃபோன்ஸ் இது எதுக்குமே இருக்காது. அண்ட் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செப்பரேட்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு கனெக்டர், இந்த கனெக்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா USB-C டைப்லேருந்து 3.5mm ஜாக் வந்து இதில் இருக்கும். நீங்கள் நார்மலாக எந்த ஒரு மொபைல் ஷாப் போனீங்கனாலுமே இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் இருக்கும், நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக வீடியோஸ் எடுக்க முடியும் லைக் ஒரு பர்ஃபெக்டான ஆடியோட. ஸோ குயிக்காக அதை வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னோட S21 Ultra அந்த மொபைல் தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வ்ளாக் பண்ண போகிறீங்கன்னா அதை உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வ்ளாக் தான் எடுக்க போகிறேன்றதுனால மேலே வந்து இது ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டிட்டாச் பண்ணி நம்ம திருப்பி மாற்றுறது எல்லாமே ரொம்ப குவிக்கான ப்ராசஸ் தான், பாருங்க டக்குன்னு எடுத்தாச்சு. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு ஃபுட்டு குக்கிங் ஷாட் எதாவது எடுக்க போகிறீங்கன்னா அந்த மைக்ரோஃபோனை மட்டும் அப்படியே திருப்பி வைக்க வேண்டியது இருக்கும், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் எனக்கு ஃபேஸிங்கில் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 3 பின்ஸ் வருது. TRS கேபிளில் வந்து நம்ம மைக்ரோஃபோனோட பின்னாடி கனெக்ட் பண்ணும். தட்ஸ் ஆல். என்னோட இதில் அந்த 3.5mm இல்லாதனால இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வந்து யூஸ் பண்ணி சி டைப்பில் நான் ப்ளக் பண்ணிக்க போகிறேன். தட்ஸ் ஆல். ஸோ என்னோட வ்ளாகிங் கிட் வந்து ரெடி. இப்போ நான் வ்ளாக் பண்ண போகிறதுனால இதை கொஞ்சம் அந்த 360 டிகிரி அந்த பாலை வந்து எனக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோட ஃபோன் தவிர இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ் தான். வெயிட் வேணால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். மாட்டக்குன்னு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம ஸ்டுடியோவில் வச்சுருக்கோம். செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வெயிட். மொத்தமாக ஒரு 178 கிராம் தான். அப்படின்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ லைட் வெயிட் அப்படின்ட்டு. ஸோ இதை டைரெக்டாக ஃபோன் மட்டும் கனெக்ட் பண்ணி
மொபைல் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு விலாக்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து லைக் நீங்கள் ஒரு விலாக் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ கொஞ்சமாவது ஒரு வைடான ஒரு வியூ இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து சும்மா ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம ஃபுல் பாடி கவர் ஆகாது, அதாவது ஒரு ஹாஃப் செஸ்ட் வரைக்கும் கவர் ஆகாது. ஸோ ஃபேஸ் மட்டும் அந்தளவுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் விலாக் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு வைடான வியூ வேணுன்றதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இயர் யூஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டெஸ்ட் ஷாட்ஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். அண்ட் எந்த அளவுக்கு இது ஆடியோ பிக் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். நாய்ஸ் எந்த அளவுக்கு வருது அண்ட் நம்மளோட ஆடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றத நம்ம ஒரு சின்ன செக் மாடியில் போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். போயிடலாமா? லெட்ஸ் கோ. அண்ட் இங்கே பாருங்க எவ்வளோ வீடியோஸ் லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, டேரெக்டாக மாடிக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.6 வைட் ஆங்கிளில் தான் வந்து எடுத்துட்ருக்கேன் வீடியோ. எக்ஸாக்டாக இப்போ நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற டைம். ஸோ அதனால் கண்ணுக்கு கரெக்டாக அடிக்குது சன்லைட். மெயினான ரீசன் நான் இந்த வீடியோ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த மைக்காக தான், எந்த அளவுக்கு சரௌண்டிங் நாய்ஸ் இதெல்லாம் பிக் பண்ணுதுன்னு. வீடியோட கிளாரிட்டியை விட்டுருங்க, ஏன்னா வீடியோ கிளாரிட்டி சாம்சங் S21 அல்ட்ராவில் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் அந்த ஆடியோட கிளாரிட்டி இதுதான் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குறது, இந்த கிட்டில் வருது. ஸோ அதனால் இந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு ஃபோனில் எடுக்கிறதுனாலையோ எதுனாலையும் மாறாது. ஸோ இந்த ஆடியோட கிளாரிட்டி எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே கேட்குது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல, ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே நியர்பைலேருந்து நம்ம பேசுகிறோம்ல, அந்த ஆடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக வந்து அது பிக் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளோட மைக்ரோஃபோனோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து விண்டு வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் அந்த விண்டோட நாய்ஸ் லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ப்ளே பண்ணி பார்க்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் விண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீச் சைடில் தான், பீச்சில் நம்ம போனோம்னா விண்டோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த பரி விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டு நான் இப்போ வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ண போகிறேன், எந்த அளவுக்கு அந்த ஆடியோவோட குவாலிட்டி வந்து வேரி ஆகுது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்க அந்த விண்ட்ஸ்க்ரீன் தான் வந்து பெட்டர் நான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் ஆடியோ மட்டும் ரெடியூஸ் பண்ணும், நான் அதை இப்போ உடனே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவரை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன், அவரை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து இப்போது எதுவுமே நம்ம வந்து மைக்ரோஃபோனில் போடல. ஃபோம் விண்ட்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டைரெக்டாக இவரை நம்ம ப்ளக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபரி விண்ட்ஷீல்டை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபரி விண்ட்ஷீல்டை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குல்ல. இப்போது இந்த ப்ராடக்ட், இந்த மைக் வந்து இன்னுமே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்கு ஒரு டெஸ்ட் தான் இது. இங்கே பாருங்கள், ஒரு ஏசி ஒன்று ஓடிட்டுருக்கு. இப்போ இது பக்கத்தில் என்னாலே எவ்வளோ ஏர் நாய்ஸ், அந்த விண்ட் நாய்ஸ் எவ்வளோ இருக்கும்ல. ஸோ இதில் இருக்கும்போது இந்த ஆடியோ எந்த அளவுக்கு இது பிக் ஆகுதுன்றதுக்காக தான் ஒரு சின்ன டெஸ்ட். பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து R6 எடுத்துகிட்டு இருக்கோம், மேலே ஷார்ட் கன் மைக் ரோடில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நான் பேரலாக போடுறேன், நீங்கள் செக் பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த மைக் எந்த அளவுக்கு ஆடியோ வந்து பிக் பண்ணுது அப்படின்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட யங் யூடியூபர்ஸ்க்காக நம்ம வந்து நிறைய அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். இவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வாங்கியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3900க்கு இந்த ட்ரைபாட், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு ட்ரைபாட், அண்ட் மேலே வந்து அதுக்கான ஒரு மைக்ரோஃபோனும் இருக்க மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேமராவில் வைட் ஆங்கிள் இருக்குது ஃப்ரண்ட் வியூவில், அண்ட் உங்களுக்கு இந்த எக்ஸ்பேண்ட்லாம் வேணாம் அப்படின்னா அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லாமலும் ட்ரைபாட் இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 1800 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு, நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷல் அன்பாக்சிங்கில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென்.